இந்த திட்டங்கள் எல்லாம் குறிப்பாக நிலுவையில் உள்ள திட்டங்கள் காவிரி குண்டார் திட்டம், அதாவது காவிரி வைகை ஆறு குண்டார் இணைக்கின்ற திட்டம் அது, தாமிரபரணி கருமேனி ஆறு நம்பியாறு பச்சையார் கோழையார் இந்த இணைக்கின்ற திட்டம், சேலம் மேட்டூர் உபரி நீர் திட்டம், தருமபுரி காவிரி உபரி நீர் திட்டம், அரியலூர் சோழர் பாசன திட்டம், பாலாற்றையும் பெண்ணாற்றையும் தென்பண்ணையாற்றையும் இணைக்கின்ற திட்டம், நந்தன் கால்வாய் திட்டம், தோனி மடு திட்டம், படையதலா திட்டம், நல்லார் பாம்பார் திட்டம், 59வது கால்வாய் திட்டம் திண்டுக்கல் மாவட்டத்தில் அது முழுமையை அடையவில்லை. இப்படி பல திட்டங்கள் நிலுவையில் இருக்கிறது. இதற்கு நிதி ஒதுக்கீடு எங்கேயாவது பெற வேண்டும். உலக வங்கி, ஏடிபி, பிரிக்ஸ் பேங்க், இப்போ குவாடுன்னு வந்திருக்கு, இதுக்கும் நிதி ஒதுக்கீடு, இல்லை உலகத்தில் உள்ள பெரும் பணக்கார பணம் வைத்திருப்பவர்கள், அவர்கள் சேவை மனப்பான்மை உடையவர்கள் எல்லாம் இருக்கின்றார்கள், அவர்களை அணுகி இதற்கு நிதி ஒதுக்கீடு வாங்கினால்தான். ஏன்னா இப்போ இந்த ஆண்டு வந்து வரலாற்றிலே மிக வெப்பமான ஆண்டாக இருக்கும் என்று நிபுணர்கள் சொல்கிறார்கள். அதற்கு முன்னோட்டமாக கடந்த மாதம் பிப்ரவரி மாதம் 2023 பிப்ரவரி மாதம் கடந்த 120 ஆண்டுகளில் அதிக வெப்பமான மாதமாக வந்திருக்கிறது. இது வெப்பத்தை தணிக்கின்ற திட்டங்களை தமிழக அரசு கொண்டு வர வேண்டும். குறிப்பாக இந்த ஆண்டு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கும். நேற்று நான் பல யோசனைகளை நான் என்னுடைய அறிக்கை மூலமாக சொல்லியிருக்கின்றேன். அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை செயல்படுத்த வேண்டும். அடுத்தது தொடர்ந்து நாங்கள் சொல்லி வருவது இந்த கடலூர் மாவட்டத்தில் என்எல்சி சம்பந்தமான ஒரு பிரச்சனை. நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் இந்தியா லிமிடெட், இது 25,000 ஏக்கர் அங்கே இருக்கின்ற விளை நிலங்களை கையகப்படுத்த துடித்து கொண்டிருக்கிறது. அதற்கு உடந்தையாக தமிழ்நாட்டினுடைய வேளாண் துறை அமைச்சர் செயல்படுகிறார். இது பல முறை நான் அங்கே போராட்டம் நடத்தினோம், நாங்கள் சென்றோம், முதலமைச்சர்கிட்ட பல கோரிக்கைகள் வைத்தோம். ஒரு வேளாண் துறை அமைச்சருடைய வேலை விவசாயிகளையும் வேளாண் துறையும் மேம்படுத்துவது, பாதுகாப்பது. இங்கே நேர்மாறாக விவசாய நிலங்களை கையகப்படுத்தி மக்களை ஏமாற்றி காவல்துறையை வைத்து அவர்களை அச்சுறுத்தி அவர்களை என்எல்சி நிர்வாகத்திற்கு நிலத்தை விற்க வேண்டும் என்று வற்புறுத்தி கொண்டிருக்கின்றார் வேளாண் துறை அமைச்சர். இது நிச்சயமாக இது நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். பல முறை நான் எச்சரிக்கை விடுத்தேன், பல போராட்டம் நடத்தினோம், பொதுக்கூட்டம் நடத்தினோம், முதலமைச்சருக்கு சொல்லியிருக்கிறோம். ஒரு பக்கம் திமுக அரசு வேளாண் துறைக்கு தனி பட்ஜெட்டை நீங்கள் போடுறீங்க, மற்றொரு பக்கம் வேளாண் நிலங்களை கையகப்படுத்துகிறீங்க, அப்போது உங்கள் கொள்கை என்னன்னு முதலமைச்சர் சொல்லணும். ஏன்னா இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். 25,000 ஏக்கர் போகம் விளைகின்ற அந்த மண், நெல், வாழை, கரும்பு, முந்திரி, தென்னை, பலா எல்லாமே வருது, அதை எதுக்கு நீங்கள் கையகப்படுத்தணும்? முக்கியமாக என்னென்னா என்எல்சி நிர்வாகம் வந்து தனியார்கிட்ட விற்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு கடந்த ஆண்டு நாடாளுமன்றத்தில் மத்திய அரசு சொல்லியிருக்கு. 2025, அதாவது அடுத்த ஆண்டுக்குள் நேஷனல் மானிட்டைசிங் பைப்லைன் ஸ்கீம்னு அதை பணமாக்குகின்ற திட்டம், பொதுத்துறைகளை பணமாக்குகின்ற திட்டம் வந்து அது என்எல்சி இருக்குது. சேலம் ஸ்டீல் பிளான்ட் அதில் இருக்குது. இப்படி போன்ற என்எல்சியை தனியார்கிட்ட விற்க போகிற என்எல்சியை இன்றைக்கி எதுக்கு நீங்கள் 25,000 ஏக்கர் ஏன் மறுபடியும் கூடுதலாக நீங்கள் கையகப்படுத்துறீங்க? என்ன காரணம்? ஏற்கனவே 10,000 ஏக்கர் அங்கே இருக்குது, இன்றைக்கி சும்மா இருக்குது. அந்த 10,000 ஏக்கரில் வந்து பழுப்பு நிலக்கரி எடுத்து அடுத்த 40 ஆண்டுகள் எடுக்கலாம். இப்போ நம்ம காலநிலை மாற்றம் முதலமைச்சர் ஒரு பக்கம் பேசுகிறாரு, கிளைமேட் சேஞ்ச் குளோபல் வார்மிங் சொல்கிறார் முதலமைச்சர், இந்தியாவுடைய 0 எமிஷன் 2070, ஆனால் தமிழ்நாடு 2040க்குள்ளே வந்து 0 எமிஷன் தமிழ்நாடு அடைஞ்சிடும் முதலமைச்சர் சொல்கிறார். அப்போது நீங்கள் இது போன்ற நிலக்கரியை சுரங்கங்கள்லாம் என்னக்கு எதுக்கு நீங்கள் நிலத்தை கையகப்படுத்துகிறீங்க? அங்கே என்எல்சியில் இருக்கிறது தெர்மல் பவர் பிளான்ட், லிக்னைட் தெர்மல் பவர் பிளான்ட்டு, அதனால் என்ன இருக்குது? என்வாயன்மெண்ட் பாதிப்பு,
குளோபல் வார்மிங் இதுக்கு இது கூடுதல் இதில் உடந்தையாக இருக்குது. அதில் கார்பன் எமிஷன் அதிகமாக இருக்க போகிறதில்ல. சுற்றி இருக்கிற அங்கே சுற்றுச்சூழல் பாதிக்கப்பட்டிருக்கு. என்எல்சினால 8 அடியில் இருந்த நிலத்தடி நீர் இன்றைக்கி 1000 அடி போயிடுச்சு. முதலமைச்சர் அவர்கள் இந்த நிலத்தை கையகப்படுத்துகின்ற அந்த திட்டத்தை ரத்து செய்ய சொல்லணும், ரத்து செய்யணும். இந்த ரெண்டு இதெல்லாம் செய்யக்கூடாது. ஒன்று, நாங்கள் வேளாண் துறைக்கு பட்ஜெட்டை போட்டுட்டு இங்கே விவசாய நிலத்தை எடுக்கிறதெல்லாம் செய்யக்கூடாது. இப்போது 21ஆம் தேதி அன்னைக்கு வேளாண் பட்ஜெட்டை போட போகிறாங்க தமிழக சட்டமன்றத்தில். பட்ஜெட் ரெகுலர் பட்ஜெட் 20ஆம் தேதி, 21ஆம் தேதி வேளாண் பட்ஜெட்டை போட போகிறாங்க. முதலமைச்சரை வந்து அதுக்கு முன்னாடியே ஒரு அறிவிப்பு வரலன்னா, இன்றைக்கி வேளாண் பட்ஜெட் அன்றைக்கி போடுற அன்றைக்கி நிச்சயமாக அங்கே என்எல்சியில் உள்ள அங்கே விவசாயிகள், அங்கே இருக்கின்ற அனைத்து கட்சிகள், விவசாய சங்கம், சட்டமன்றத்துக்கு முன்னாடி வந்து போராட்டம் செய்யும். இது மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடக்கும். ஏன்னா இது வந்து இது திருப்பி திருப்பி மீண்டும் மீண்டும் நான் பலமுறை சொல்லிகிட்டு இருக்கோம். நேற்று போய் அமைச்சர் நேற்று முன்னிப்போ அமைச்சர் போய் உட்காந்துக்கிட்டு அங்கே இருக்கின்ற கலெக்டர் அதிகாரிகள்லாம் அங்கே விவசாயில மிரட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இது நிறுத்திக்குங்க, இது சரியானது இல்லை கிடையாது. இதில் இது கடுமையான விளைவுகள் நீங்கள் சந்திக்கக்கூடும். அதில் அதனால் விவசாய நிலம் இது இருக்கணும். இது இல்லாமல் வீரானம், புதிய வீரானம் நிலக்கரி திட்டம்னு அடுத்தது கொண்டு வர போகிறாங்களாம். அதில் வீரான ஏரி சுற்றி இருக்கிற அதாவது விவசாய நிலங்களை, அதாவது காவிரி பாதுகாப்பு மண்டலத்தில் வருகின்ற விவசாய நிலத்தில் உள்ள நிலக்கரி எடுக்கணும்னு அடுத்த திட்டம். இதை ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. கேள்வியில் எதாக இருக்கா? வடமாநில தொழிலாளர்கள் ஆமாம், இதை நான் தொடர்ந்து நான் சொல்லிட்டு வர்றது வந்து சில பொய்யான பிரச்சாரங்கள் வந்து வாட்ஸ்அப் மூலமாக பரவிட்டு வருது. இது வந்து உண்மை செய்தி கிடையாது. நமக்கு தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்காக எல்லாமே நமக்கு தேவைப்படுகிறார்கள். அது இங்கே இவங்க தான் இருக்கணும், அவங்க வரக்கூடாது, அப்படிலாம் கிடையாது. முன்னுரிமை வழங்க வேண்டும். இப்போ நாங்கள் கேட்குறதெல்லாம் என்னென்ன, தொழிற்சாலைகள் உள்ள வேலைவாய்ப்பில் 80% தமிழ்நாட்டை சார்ந்தவர்களுக்கு கொண்டு வாருங்க, சட்டம் வேணும்னு நாங்கள் சொல்லிட்டு வரோம். இது திமுகவுடைய வாக்குறுதியும் கூட. இது மற்ற மாநிலங்களில் இருக்குது. ஆந்திராவில் பார்த்திங்கன்னா இருக்குது, தெலுங்கானாவில் இருக்குது, கர்நாடகாவில் இருக்குது, கேரளாவில் எழுதி வைக்கப்படாத ஒரு சட்டமாக இருக்காது. இங்கே தமிழ்நாட்டில் இல்லை. வேலைவாய்ப்பு தேவைப்படுது. இப்போ கிட்டத்தட்ட 130,000 பேர் படித்த பட்டதாரிகள் வேலை இல்லை தமிழ்நாட்டில். இல்லை, வேலைகள் வேண்டும் ஒரு பக்கம். அதே நேரத்தில் வந்து இப்போ நீங்கள் பீகாரோ, சத்தீஸ்கர், ஜார்க்கண்டு, உத்தரப்பிரதேசிலேருந்து இங்கே வந்து அங்கே வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்கள வந்து அவங்களுக்கு பாதுகாப்பு இருக்கணும். முதலமைச்சர் சிறப்பு கவனம் செலுத்தணும். இது போன்ற வதந்திகளை நம்பாதீங்க. அப்படி எதுவும் நடக்கலை. நானும் விசாரித்து பார்த்துட்டேன். இவங்க அவங்கள தாக்குறது, இவங்க தாக்குறது நடக்கலை. அப்படி சம்பவம் நடக்கலை. அது வதந்திகள் தான், அதை நம்பாமல் நம்பக்கூடாது. அதனால் அதே நேரத்தில் முதலமைச்சர்கள் யார் தமிழ்நாட்டுக்கு வந்தாங்களோ, எப்படி எந்த வேலைக்கு வந்தாலும் சரி, அவங்களுக்கு பாதுகாப்பு முதலமைச்சர் நிச்சயமாக கொடுக்கணும். சரி, திருப்பூரில் வந்து தனிப்பிரிவு வந்து அவங்களோட அச்சத்தை வந்து போக்கும் வகையில் தனிப்பிரிவு வந்து கட்டுப்பாட்டை வந்து தோங்கியிருக்கு. இப்போ தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் வடமாநில தொழிலாளர் வந்து குறிப்பாக வந்து சென்னையில் வந்து அதிகமாக, ஸோ அவங்களுக்கு வந்து காவல்துறை தரப்பில் என்ன பாதுகாப்பான ஏற்பாடுகள் வந்து பண்ணணும்னு? முதல்ல வந்து அவங்கள பற்றி விவரம் வந்து காவல்துறைக்கு அவங்க கொடுக்கணும். எங்கேருந்து வந்திருக்காங்க, எவ்வளோ நாள் இருக்கிறாங்க, அதை பற்றிலாம் கொடுத்துடணும். ஏன்னா சிலது வந்து பங்களாதேஷ்லேருந்து வந்திருக்கிறாங்க. இந்த ரோஹிங்கா பர்மாவிலேருந்து அந்த ரோஹிங்காஸ் வந்து பங்களாதேஷ் மூலமாக இருக்காங்க. சில பங்களாதேஷ் மூலமாக இல்லீகலாக வந்திருக்கிறாங்க. இப்படி அதாவது சட்டத்துக்கு எதிராக இங்கே வந்து இங்கே தங்கி அவங்க வேலை செஞ்சிட்ருக்காங்க. ஏன்னா அதனால் அவங்களுடைய விவரங்கள் வந்து முதல்ல பக்கத்தில் இருக்கிற காவல்துறை கொடுத்தா தான் அதற்கேற்ப நடவடிக்கை எடுக்கும். நிச்சயமாக காவல்துறை அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். காவல்துறை மட்டும் இல்லை, அது தமிழர்களாக நாமும் அவங்களுக்கு பாதுகாப்பு தான் கொடுக்கணும். அதனால் அவங்களால எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்க வரவங்க எல்லாமே பாவப்பட்ட மக்கள். அங்கே எந்த வாய்ப்பும் கிடையாது, எந்த வேலைவாய்ப்பும் கிடையாது, வாழ்வாதாரம் இல்லாதனால இங்கே வர வேலை செஞ்சிட்ருக்காங்க. அவங்களுக்கு எந்த அச்சுறுத்தலும் இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் நான் சொல்கிறது என்னென்னா, முன்னுரிமை வழங்க. ஏன்னா இந்த போன்ற பிரச்சனைகள் இன்னும் போப்போ இன்னும் அதிகமாக தான் வரப்போகுது. தமிழக அரசு இன்றைக்கி சட்டம் கொண்டு வரணும். தமிழ்நாட்டில் உள்ள தொழிற்சாலைகளில், தனியார் தொழிற்சாலைகளில் 80% வேலைவாய்ப்பு தமிழ்நாட்டை சார்ந்தவர்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டா இந்த பிரச்சனை வராது. அதுக்குண்டான இங்கே கல்வி தரம் வந்து இன்னும் உயர்த்தணும், அப்போதான் தொழிற்சாலை பணிபுரிய அளவுக்கு வரணும்.
அவங்க சமச்சீர் கல்வி கொண்டு வந்து அவங்க எல்லாரும் கல்வியை கற்கணும், அது மூலியமா தொழிற்சாலையில பணிபுரியணும். அது எப்படி பாருங்க எனக்கு புரியல. அதாவது இப்போ வந்து அரசு வேலை வாய்ப்பு வந்து டிஎன்பிசி கொண்டு வந்துருக்காங்க, இப்போ வேலை வாய்ப்பு அறுவடை மூலம் தான் அந்த மாதிரியான பணிகள்லாம் நிரந்தரம் பண்ணிட்டு. ஆமா, இப்போ அது ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போ தனியார் தொழிற்சாலையில தொழிலாளர்களின் போது இந்த வேலை வாய்ப்பு அலுவலகத்தை பயன்படுத்தினாங்க. அது அவங்க தனியார் அவங்களுடைய உரிமை அது. ஆனால் அதுக்கு தான் நான் இந்த சட்டம் கொண்டு வரணும்னு நான் சொல்கிறேன். நான் இந்த சட்டத்தை கொண்டு வந்துட்டாங்கன்னா எந்த இது போன்ற எந்த பிரச்சனையும் வரப்போகிறது கிடையாது. ஒரு உதாரணம், ஒசூரில் வந்து டாடா நிறுவனம், அதற்கு கிட்டத்தட்ட தமிழக அரசு எவ்வளோ 5000 ஏக்கரோ இன்னும் கொடுத்துருக்குது. ஆனால் அவங்க மொத்தமாக வந்து 18,000 பேர் நாங்கள் வேலைக்கு எடுத்து போகணும்னு சொல்கிறாங்க. அதில் 6,000 பேர் வந்து ஜார்க்கண்ட்லேருந்து ஏற்கனவே நாங்கள் வேலைக்கு வச்சுட்டோம்னு சொல்கிறாங்க. 6,000 பேர் எத்தனை பேர் இங்கேருந்து கொண்டு வர போகிறாங்கன்னு தெரியல. இது வரைக்கும் வேலை எடுத்துட்டுனா முழுசாக வேலை முடியல. அப்போ இது போன்ற செயல்களில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறவங்க படித்தவங்க, ஏன்னா இப்போ எல்லாமே படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. படிச்சுட்டு இப்போ பார்த்தா என்ஜினியர் படிப்பு எல்லாமே குவாலிஃபைடாக தான் இருக்கிறாங்க, இங்கேயே இருக்குது. ஆனால் அவங்க அங்கேருந்து கொண்டு வந்துட்டு அவங்களுக்கு என்னென்னா சம்பளம் கொஞ்சம் குறைவாக கொடுத்துடலாம் அப்படின்னு இருக்கு. சில வேலைகள் வந்து இவங்க என்ன சொல்கிறாங்க, சில வேலைகள் இங்கே இருக்கிறவங்க செய்ய மாட்டாங்க அவங்க செய்கிறாங்கன்னெலாம் இருக்குது. பட் அதெல்லாம் அதான் அது சின்ன அளவில் வேலைகள் தான். இது போன்ற எல்லாருக்கும் ஒரு சட்டத்தை கொண்டு வந்துட்டால் நிச்சயமாக இந்த பிரச்சனை வராது. அதே மீண்டும் மீண்டும் சொல்வது, அவங்களுக்கு யார் வந்தாலும் சரி நமக்கு தமிழ்நாட்டில் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். யாரும் அதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மதுராந்தக ஏரி அவங்க ஏதோ ஒரு வேலை செய்கிறாங்க சொல்லிட்டு தண்ணியை நிரப்பாமல் விட்டுட்டாங்க. அதில் வேணுமே தண்ணியை விட்டுட்டாங்க. இது எவ்வளோ பெரிய குற்றம் அது? ஒரு ஏரி எவ்வளோ பெரிய 900 ஏக்கர் உள்ள ஏரி அது. அதில் வந்து நாங்கள் ஏதோ வேலை பண்ணோம், பிடபிள்யூவில் வேலை பண்ணுறதுலேயும் தண்ணியை வந்து வெளியே ஏற்றுட்டாங்கன்னா இது ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு கிரைம். யார் பண்ணியிருக்காங்களோ அவங்க மேலே தண்டனை பண்ணணும். இதெல்லாம் வந்து ஏற்றுக்க முடியாது. இப்போ இருக்கிற பிரச்சனை எவ்வளோ, தண்ணீர் பிரச்சனை எவ்வளோ இருக்குது அதில். அதனால தான் இப்போ நீங்கள் சொல்கிறது தான் பறவைகள் குறைஞ்சிருக்குது. இதுக்கு என்னென்னா இந்த ஏரிகளை தூர்வாரணும், ஏரிகளை தூர்வாரணும். சென்னை மக்களுக்கு இன்னும் 10 ஏரிகளை உருவாக்கணும். சென்னையிலேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் பரப்பளவில், 50 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் பரப்பளவில் ஒவ்வொரு ஏரியும் ஒரு டிஎம்சி தண்ணி கொள்ளளவு கொண்ட ஏரிகள், 10 ஏரிகள், அதாவது 10 டிஎம்சி நீர் கொள்ளளவு கொண்ட ஏரிகளை உருவாக்கணும், புதுசாக உருவாக்கணும். எங்கே வேணால் பண்ணிக்கலாம், தூரத்தில் 100 கிலோமீட்டர் 110 கிலோமீட்டர் 150 கிலோமீட்டர் கூட பெருக்கட்டும். அங்கேருந்து தண்ணி பைப் மூலயமா தண்ணி வரணும். அதே ஏன் எல்லாம் சொல்கிறேன்னா, அது இது மழை காலத்தில் வெள்ளம் காலத்தில் வந்து இந்த தண்ணியை வந்து அங்கே திருப்பி விடணும். அதே போன்ற கோடை காலத்தில் இந்த தண்ணியை நம்ம பயன்படுத்திக்கலாம், சென்னையில் இருக்கிற மக்கள் பயன்படுத்திக்கிறதுக்கு ஏதுவாக இருக்கும். ஏன்னா ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாட்டில் வந்து பருவம், தென்மேற்கு பருவம் வடகிழக்கு பருவம், இது வந்து மொத்தம் 46 நாள் 48 நாள் பெய்யுது. இப்போ இன்றைக்கி வந்து 29 நாள் 30 நாள் 31 நாளில் பெஞ்சு முடியுது. 4 நாளில் பெய்கிற மழை ஒரே நாளில் பெஞ்சிடும். அப்போது முன்னு ஏரியில் அந்த தேக்கிறதுக்கு வந்து அந்த கொள்ளளவு இல்லை, தூர்ந்து போயிடுச்சு, ஆக்கிரமிப்பு வந்துடுச்சு. 1000 ஏக்கர் ஏரி இன்றைக்கி வந்து 400 ஏக்கர் தான் இருக்குது. அந்த 400 ஏக்கரும் 10 அடி 15 அடி வந்து வண்டல் இருக்குது, தூர்ந்து போயிடுச்சு. அது கெப்பாசிட்டி இல்லை, அது வழிஞ்சி தண்ணி மழை ஒரு மழை பெஞ்சாலே வழிஞ்சிட்டு வெளில போயிடுது. இதெல்லாம் தூர்வாரி ஆக்கிரமிப்பெல்லாம் அகற்றி புதுசாக ஏரிகளை உருவாக்கி இதை அவசியமாக பண்ணால் தான் நம்ம வந்து வருகின்ற காலத்தில் காலநிலை மாற்றத்தினுடைய தாக்கத்திலிருந்து நம்ம தப்பிக்கலாம். நிச்சயமாக நாங்கள் செய்வோம், பாமக நாங்கள் செய்யறதுக்கு நாங்கள் சொல்லி திட்டமிட்டிருக்கிறோம். ஏன்னா இது இந்த வேளாண் துறை அமைச்சர் இதிலிருந்து ஒழுங்காக நீங்கள் அதில் அங்கே போய் தலையிடாதீங்க, உங்களுடைய வேலை கிடையாது. அதுவும் அவருடைய மாவட்டம், அவருடைய மாவட்டத்தில் இப்படி பண்ணுறாருன்னா என்ன இதில் பண்ணுறாரு எனக்கு ஒன்றும் புரியல. அந்த என்எல்சினால வந்து அந்த ஒட்டுமொத்த மாவட்டமே பாலைவனமாக மாறிட்டு வருது. இவர் என்ன வேலை இவருக்கு? இவர் என்ன என்எல்சியுடைய புரோக்கர், அவர் கலெக்டர் அங்கே இருக்க கடலூர் கலெக்டர் என்எல்சியோட புரோக்கர், ரெண்டு பேரும் புரோக்கர் இல்லை.
அங்கே போய் மக்களை போய் துன்புறுத்தி அச்சுறுத்தி அங்கே போய் போலீஸ் வச்சுக்கிட்டு ரெவன்யூ ஆஃபீஸர் வச்சுக்கிட்டுலாம் போய் பேசிகிட்டு இருக்காங்க. நாங்கள் இது செய்ய மாட்டோம், கொடுக்க மாட்டோம், பொய் வாக்குறுதிகள் கொடுத்துட்ருக்காங்க. நாங்கள் வேலை கொடுப்போம். எத்தனை பேர் வேலை கொடுத்தாங்க இதுக்கு முன்னாடி? சமீபத்தில் 293 பேர் வந்து ஜூனியர் இன்ஜினியர் வேலை எடுத்தாங்க ஒரு 6 மாதத்துக்கு முன்பு என்எல்சியில். அதில் ஒருத்தர் கூட தமிழ்நாட்டை சார்ந்தவர் கிடையாது. கடலூர் விட்டுடுங்க, தமிழ்நாட்டை சார்ந்தவர் ஒருத்தரும் கிடையாது. அப்போ இவங்களுக்கு எதுக்கு என்எல்சி? இங்கே நம்ம நிலத்தை கொடுத்து நம்முடைய வாழ்வாதாரத்தை அழித்து, நம்முடைய விவசாயத்தை அழித்து, நிலத்தடி நீர் அழித்து, சுற்றுச்சூழலை அழித்து, அது வந்து அந்த என்டையர் கடலூர் டிஸ்ட்ரிக்ட் மைன் அஃபெக்டட் டிஸ்ட்ரிக்ட்னு அறிவிச்சிருக்கிறாங்க. இவ்வளோ பாதிப்புகள் அந்த மாவட்டத்தில். முதலீடு வந்து ஒரிசா, பீகார், உத்தரப்பிரதேஷில் பண்ணிகிட்ருக்காங்க. 55,000 கோடி என்எல்சி வந்து வெளியில் முதலீடு பண்ணுது. தமிழ்நாட்டில் எதுவும் கிடையாது, வேலையும் கிடையாது, முதலீடும் கிடையாது, சுற்றுச்சூழலில் பாதிப்பு தண்ணியே புரிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. கூடுதலாக இப்போ இன்னும் நிலம் எடுக்கணும்னு அவசியமே இல்லை. இன்றைக்கி இது தனியார் கம்பெனின்னு விற்க போகிறாங்க, அதானி கம்பெனி விற்க போகிறாங்கன்னு ஒரு முடிவாயிடுச்சு. அப்போது அடுத்த வருஷத்துக்குள்ளே விற்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு நாடாளுமன்றத்தை சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கிற நிலையில் அமைச்சர் எதுக்கு 25,000 ஏக்கர் அந்த நிலத்தை கையகப்படுத்தி மறுபடியும் என்எல்சி கொடுக்கணும்னு துடிச்சிட்டு இருக்கிறாரு? இவர் யாருக்கு வேலை செய்கிறாரு? எதுக்கு அமைச்சராக இருக்கிறார் இவர்? ஒரு உறுதி எடுத்திருக்கிறாரு, மக்களுக்காக நான் பாடுபடுவேன்னு ஒரு அமைச்சர் பதவியை இருக்கும் உறுதி எடுத்திருக்கிறார். இன்றைக்கி மக்களுக்காக பாடுபடுற மாதிரி தெரியல எனக்கு. ஒரு கம்பெனிக்காக பாடுபட்டு இருக்காரு முதலமைச்சர். அதை கவனத்தில் எடுத்துக்கணும், எடுத்து அந்த அமைச்சரை கூப்பிட்டு கண்டித்து இது பண்ணுறதுக்கு செயல் ஈடுபடக்கூடாதுன்னு அங்கே இருக்கிற ஆட்சியர்கிட்ட சொல்லணும். சொல்லி இல்லாட்டி நாங்கள் தொடர்ந்து நாங்கள் போராட்டம் பண்ணுவோம். நாங்கள் ஒரு பிடி மண்ணை எடுத்து விட மாட்டேன் இவங்க. அதில் வந்து என்எல்சி கிட்ட இது வித்தாலும் சரி, என்எல்சி அங்கே வந்து யாரும் எந்த மண்ணும் எடுக்க முடியாது. அது நாங்கள் என்ன பண்ணுவோம் நாங்கள் தெரியும், நாங்கள் பார்த்துக்கோம். சார், இந்த ஈரோடு தேர்தல் எப்படி பார்க்குறோம் சார்? இந்த இடைத்தேர்தல் அதிகமான பணப்புழக்கம், இப்போ இதே போல் அடுத்த சமூக வலைதளங்களாக எங்கள் ஏரியாவுக்கு இடைத்தேர்தல் வராதா, இல்லை பாராளுமன்ற தேர்தல் வருது, சட்டமன்றம் வருது, அப்போ ஒரு தேர்தலுக்கு மினிமம் 2,000 ரூபாய் தான் தேவைப்படும் சொல்லி சமூக வலைதளங்கள். நம்மளோட கருத்து எப்படி சார், தேர்தல் எப்படி பார்க்குறோம்? அதாவது இப்போ ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் பேசாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா இதோட ஒரு கேலிக்கூத்து ஒரு அசிங்கம் எதுவும் கிடையாது. தமிழ்நாட்டுக்கு ஒரு அவமானம், ஒரு ஜனநாயக கேலிக்கூத்து. தேர்தல் ஆணையம் இருக்குதா இல்லையா, உலகத்துக்கே தெரிஞ்சது எவ்வளோ யார் யார் எவ்வளோ காசு கொடுத்தாங்க, எவ்வளோ பண்ணாங்க, பட்டுப்புடவை கொடுத்தாங்க, 5,000 ரூபாய்க்கு பட்டுப்புடவை கொடுத்தாங்க, 8,000 ரூபாய்க்கு வந்து ஸ்மார்ட் வாட்ச் கொடுத்தாங்க, 5,000 ரூபாய்க்கு ஸ்மார்ட் ஃபோன் கொடுத்தாங்க, ஞாயிற்றுக்கிழமைனா 1.5 கிலோ ஆட்டுக்கறி கொடுத்தாங்க, புதன்கிழமைனா 1 கிலோ கோழிக்கறி கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் பணத்துக்கு ஓட்டு கொடுத்தாங்க, காசு கொடுத்தாங்க, உடவு கொடுத்தாங்க, வெள்ளி கொலுசு என்ன எங்கே போயிட்டுருக்கோம்? இதை கொடுத்துட்டு நாங்கள் வெற்றி பெற்றுருவோம் சொல்லிட்டா இதெல்லாம் மக்கள் ஏற்றுப்பாங்களா? இது என்ன வெற்றி? இது நான் அவங்கள மட்டும் சொல்லலை, ஜெயிச்சவங்க மட்டும் சொல்லலை, தோத்து போனவங்களும் தான் சொல்லிகிட்ருக்கேன். ரெண்டு பேரும் தான் கொடுத்தாங்க, ஒருத்தவங்க யார் அதிகமாக கொடுத்தாங்களோ அவங்க ஜெயிச்சுருக்காங்க, அவ்வளோ. அப்போ என்ன பண்ணலாம்? அடுத்த இடைத்தேர்தல் வந்ததுன்னா ஏலம் விட்டுடலாம். ஹையஸ்ட் பிட்டர் யார் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு கொடுத்துடலாம், தொகுதியை கொடுத்துடலாம். இதுக்காக தான் நான் சொல்லிகிட்ருக்குறோம் எங்களுடைய கொள்கை என்னென்ன. இது இடைத்தேர்தல் தேவையில்லாது, அவசியமற்றது. எப்போ அவசியமானதுன்னா இந்த ஒரு ஓட்டில் ஒரு 2 ஓட்டில் வந்து அரசு வந்து பெரும்பான்மையை வந்து இழக்கக்கூடிய ஒரு சூழல் வந்தால்தான் இடைத்தேர்தல் கொண்டு வாங்க. இல்லை எங்கேயாவது சுயேட்சி வேட்பாளர் சுயேட்சி உறுப்பினர் அங்கே இறந்துட்டாங்கன்னா அங்கே இடைத்தேர்தல் கொண்டு வாங்க. மற்ற நேரத்தில் எந்த கட்சியில் அந்த உறுப்பினர் அங்கே தவறுகிறாங்களோ அந்த கட்சி தலைமைக்கு அதிகாரம் கொடுத்து இடைக்காலத்தில் மீதி இருக்க காலத்துக்கு அந்த கட்சியை சார்ந்தவர்கள் வந்து அங்கே ஒரு உறுப்பினராக வச்சு கொண்டு வாங்க, அவ்வளோதான். இது சிம்பிள். இது ஆனால் இதுக்கு வந்து பீப்புள்ஸ் ரெப்ரஸன்டேஷன் ஆக்டில் சட்டம் திருத்தம் கொண்டு வரணும், அமெண்ட்மெண்ட் கொண்டு வரணும். இது கொண்டு வந்துட்டால் ஏன்னா 1 மாதம் தமிழ்நாட்டுடைய நிர்வாகம் ஸ்தம்பிச்சதும் இருக்கிற அமைச்சர்கள் எல்லாமே அங்கே தான் வேலை செஞ்சாங்க, எங்கேயுமே போகல. அதிகாரிகள் அங்கே எல்லாம் போட்ட அமைச்சர்கள் எல்லா கட்சியும் அங்கே அதை தான் 1 மாதம் போயிடுச்சு. ஆனால் உங்களுக்கு நல்ல மீடியாவுக்கு நல்ல தீனி 1 மாதம். மீடியாவுக்கு எல்லாத்துக்கும் தீனி, தினமும் விவாதம்,
ஜனோபாதம் இவங்க என்ன பண்ணாங்க அவங்க என்ன பண்ணாங்க. இடைத்தேர்தல் வெற்றி திமுக அவங்க செய்த சாதனை கிடையாது இல்லை. இப்போ நாங்கள் சொல்றது வந்து அவங்க அந்த வெற்றி பெறல, வெற்றியை வாங்கியிருக்கிறாங்க. இதுக்கு சம்பந்தமே கிடையாது. இல்லை காசு கொடுத்து எல்லாம் ஜெயிச்சுட்டாங்கன்னு எல்லாருக்கும் தெரியாது. அதில் எல்லாம் வந்து இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இதை நான் சீரியஸாக எடுத்துக்க போகிறது கிடையாது. ஏன்னா அவ்வளோ காசு கொடுத்து ஜெயிக்கிறது வந்து என்ன இருக்குது. இல்லை நல்ல யோசனை தான் நீங்க சொல்றது, நல்ல யோசனை. அது அந்த பருவநிலை பிரச்சனை, காலநிலை பிரச்சனைகள், முதலமைச்சர் அவர்கள் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டலாம், கூட்டிட்டு அவருடைய கருத்துக்கள்லாம் கேட்கலாம், கேட்டுட்டு நிச்சயமா அதனை ஒரு ஆக்கப்பூர்வமான சிந்தனை யோசனைகளாக நாங்கள் கொடுப்போம். நாங்கள் அதுக்கு என்ன செய்யணும், ஏன்னா 500 கோடி ரூபாய் கிளைமேட் சேஞ்சுக்கு வந்து ஒதுக்கீடு செய்கிறது வந்து ஒன்றுமே கிடையாது. கடலில் பெருங்காயம் கிடச்ச மாதிரி தான் இருக்குது. ஒன்றுமே ஆக போகிறது கிடையாது 500 கோடி ரூபாய்க்கு. இது வந்து ஏன்னா ஒரு அடையாளத்துக்கு பண்ணுறதுக்கு அர்த்தமே இருக்குது. அரசாங்கம் தான் பண்ணணும், மத்திய அரசும் பண்ணணும், மாநில அரசும் பண்ணணும். அடையாளத்துக்கு பண்ணுறதுக்கு வந்து அதில் ஏற்றுக்க முடியாது. கடந்த ஆட்சி காலத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டலை. இப்போ அவங்களே ஆட்சி இருக்காங்க, ஒரு முறை அவங்க அழைப்பு இல்லை, அவங்களுக்கு அழைப்பு கொடுக்கணும். இல்லை இப்போ இருக்கிற இப்போ திமுக ஆட்சியும் வந்து பல பிரச்சனைகள் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டிட்டு தான் இருக்கிறாங்க. கூட்டலன்னு சொல்ல முடியாது. இப்போ நீட் பிரச்சனை, அப்புறம் வந்து ஆன்லைன் கேம்பிளிங் இதெல்லாம் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு தான் இருக்கிறாங்க. ஆன்லைன் கேம்பிளிங் இன்னைக்கு ஒருத்தர் வந்து தற்கொலை பண்ணியிருக்கிறார். இது 16வது நபர். கவர்னர் வந்து கவர்னர்கிட்ட இந்த பில் போயிட்டு கிட்டத்தட்ட 120 நாட்கள், 115 நாட்கள் ஆகிடும். இந்த 115 நாட்களில் 16வது பேர் தற்கொலை பண்ணியிருக்கிறார். இப்போ இன்றைக்கி கவர்னர் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி டெத் ஆஃப் 16 பர்சன்ஸ் இன் தமிழ்நாடு பிகாஸ் ஹி ஹஸ் ஃபெயில்டு டு சைன் தி ஆன்லைன் கேம்பிளிங் பில். காவல்துறை நிச்சயமா இதுல முழு விசாரணை பண்ணணும். ஏன்னா இது பாவம், அந்த மக்களுக்கு காசு கொடுத்துட்டு பாவம் ஏமாந்துக்கிட்டு அவங்க எதிர்க்க கனவு அவங்க பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கு, வீடு வாங்குறதுக்கு, ஏதோ ஒன்று பண்ணுறதுக்கு போய் பணம் கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை போட்டு இது பண்ண நிறைய பேர் நிறைய இடத்துல. இப்போ திருப்பூரில் இருக்குது, தருமபுரியில் ஒரு பிரச்சனை இருக்குது, அங்கே சேலத்தில், வேலூரில், திருச்சியில் இருந்தது, புதுக்கோட்டையில், அங்கங்கே இது மாதிரி புதுசு புதுசாக பண்ணிகிட்ருக்காங்க. இதை வந்து நிச்சயமாக கவனம் செலுத்தணும். பொதுமக்களும் விழிப்புணர்வு இருக்குது. பொதுமக்கள் சாதாரணமாக சொன்னாலே ஏமாந்துடுறாங்க, அப்படியே ஏமாந்துட்டு போயிடுறாங்க. அதில் அவங்களுக்கும் ஒரு விழிப்புணர்வு இருக்கணும். இல்லை சொல்லாமல்